ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா வந்து பாப்பா வந்து அவங்க பர்த்டேக்கு வந்து அவங்களே வந்து சாமான்லாம் வந்து மளிகை சாமான் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வந்துக்கிறாங்க. இங்க வந்து காய்கறி கடைக்கு தான் வந்துக்கிறாங்க. இங்க பாருங்க, வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். வெங்காயம், தக்காளி எல்லாம் வாங்கணும். சரி, நீங்க பாருங்க, ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். சரிம்மா, மாங்காய் சீசனே இல்லை, இங்க வந்து மாங்காய் இருக்கு. அப்போ வந்து மாங்காய் வாங்கிட்டு இருக்காங்க. நான் தான் கேட்டிருக்கேன் அப்போ மாங்காய். ஆ, வாங்கிக்கலாம்ப்பா, ஒரு கிலோ வாங்கிக்கோங்க. இங்கதான் வந்திருக்கோம். அப்பா, நம்ம அப்பா வந்து ரெகுலரா வந்து இங்கதான் வந்து காய் வாங்குவாங்க. இந்த மார்க்கெட்ல தான் வந்து கடையில, இந்த கடையில தான் வாங்குவாங்க. அதுக்குள்ள வண்டி இன்னமும் வந்துருக்குன்னு போயிருக்காங்க. வண்டி எடுக்கிறதுக்கு அது வரல, போல போல தாத்தா அங்கதான். சரி, எங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஏ புச்சி, என்ன வாங்க வந்திருக்கீங்க? தக்காளி வெங்காயம் வந்திருக்கீங்களா? தக்காளி வெங்காயம் வந்திருக்கீங்களா? வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்களா? வாங்கல, இன்னும் வாங்க பாருங்க. ஹலோ, ஹாய் சொல்லுங்க. இப்போ ஹலோ ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். பாக்குறாங்க பாருங்க, இப்போ வீடியோ பாக்குறாங்க பாருங்க, இப்போ வீடியோ பாக்குறாங்க பாருங்க. இங்க போய் பூச்சி, ஹலோ, ஹாய். சரி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா வந்து மார்க்கெட்டுக்கு வந்து தக்காளி வெங்காயெல்லாம் வாங்கி வச்சு இப்போ வந்து மளிகை கடைக்கு போகணுன்னா, மளிகை கடைக்கு போய் மளிகை சாமான் வாங்குறதுதான். போலாமா? 25 கிலோ. நீங்கள் பாருங்கள், பாப்பா வந்து மளிகை சாமான் வாங்க வந்திருக்காங்க. அவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்களே வந்து மளிகை, முடியை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க, ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க. முடி கோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஜோட்டி போட்டுக்கிட்டால் கூட எடுத்துக்கிட்டுறாங்க. பாருங்கள், மளிகை சாமான் தான் இப்போ பாப்பா வாங்க வந்திருக்காங்க. கடவுளே வந்துட்டாங்க. வாங்கிட்டீங்களாம்மா? ஆ, போகலாமா? வீட்டுக்கு போகலாமா? சாப்பிட்டீங்களா? பூ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாங்களா? வீட்டுக்கு போகலாமா? சரி, போகலாமா வீட்டுக்கு? அப்பண்ட போகலாமா? சரி, ட்ரெஸ் எடுக்க போகலாமா? ஆ, போகலாமா, எல்லாத்துக்கும் போகலாமா. சரி, வாங்க வீட்டுக்கு போகலாம். இங்கே வருங்க, ஸ்டேனிமா வந்து உள்ளே வந்திருக்காங்க. இங்கே வருங்க, கடைக்குள்ளேயே வந்துட்டாங்க. என்ன வாங்க வந்திருக்கீங்க ஸ்டீவானி? மல்லிகை சாமான் வந்திருக்கீங்களா? சரி, இங்கே உட்காருங்க, இங்கே உட்காருங்க, இருங்க இருங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இல்லைங்க, குழந்தைய கொடுத்து இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க பாருங்க, அம்மா பாருங்க. ஐய், ஓய் குட்டி பேபி, இங்க பாரு. ஸ்டீவானி இங்க பாருங்க. முடி, ஆ ஆ, இந்த அக்கா கூப்பிடுறா பாரு. இங்க வர, இங்க வர, என்ன பண்றீங்க? ஐய், அது மாதிரி உட்காந்துடா பாரு. அப்படிங்க ஸ்டீவானி, தோ 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 நபடியே ஏஞ்சு வா. ஸ்டீவானி ஃப்ரெண்ட், ஃப்ரெண்டு கடைக்கு வந்தாங்கன்னா மறக்காம இவங்களை மிஸ் பண்ணாத வந்து பாத்துருவாங்க. என்னம்மா? ஆ, ஆமா தானே. வீட்டுக்கு போலாமா? சரி, பர்த்டேக்கு வந்து எல்லாம் வாங்கிட்டாங்க. வீட்டுக்கு போனோமா, அவங்க அப்பாவை பாக்கணுமா? பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க. அப்படியே வந்து அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிருக்காங்க. ட்ரெஸ்ஸும் போய் எடுத்துட்டு வந்தாச்சு. ட்ரெஸ் எடுக்கிறத கூட்டமா இருந்தா என்னால வீடியோ எடுக்க முடியல. இங்க வந்து கடையில தான் வந்திருக்கோம். கடைக்கு தான் வந்து பொருள் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் பலூன் எல்லாம் வாங்கியிருக்கோம். அதனால வந்து அந்த கடையில கொடி இருக்குன்ட்டு எடுத்துட்டாங்க. தாத்தா 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 யார் வாங்கி கொடுத்தாங்கம்மா உங்களுக்கு? யார் வாங்கி கொடுத்தாங்க உங்களுக்கு கொடி? யார் வாங்கி கொடுத்தாங்க? தாத்தா வாங்கி கொடுத்தாங்களா? தாத்தா தாத்தா வாங்கி கொடுத்தாங்க. சரி, வீட்டுக்கு போகலாமா? சரிங்க, பாப்பாவுக்கு வந்து பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தாச்சு, மளிகை சாமான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிச்சு. அப்படியே வந்து நம்ம வந்து பானிபூரி பீஸா வித்துட்டு இருந்தாங்க. சரி, அப்படியே அது வாங்கிட்டு போகலான்ட்டு ஒரு பீஸா ஒரு பானிபூரி வாங்கிட்டோம். சரி, வாங்க நம்ம வீட்டில் போய் சாப்பிட்லாம். மளிகை சாமான்லாம் ஏற்றியாச்சு. மளிகை சாமான் ஏற்றிட்டோம், அவன் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டுக்கு போயிட்டோம். நம்ம அண்ணன் தெரிஞ்ச ஆட்டோ தான் அது, நம்ம அண்ணன் ஆட்டோ தான், தெரிஞ்ச ஆட்டோ தான். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து பின்னாடி அப்பா கூட வந்து வண்டியில் போயிடுவோம். ஏன்னா இன்னும் ரெண்டு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு போயிடணும். பாப்பாவுக்கு வந்து இன்னும் ரெண்டு நாள் வந்து பர்த்டே வருது, நான் ஆல்ரெடி உங்களுக்கெல்லாம் தெரியும். அதுக்கு வந்து நாங்கள் வந்து மளிகை சாமான் வாங்க போனோம். மளிகை சாமான்லாம் வாங்கிட்டாச்சு. மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு சடனாக வர பாருங்க, மளிகை சாமான்லாம் வாங்கியாச்சு. பாப்பாவுக்கு வந்து இன்னும் ரெண்டு நாளில் பர்த்டே வர வந்து நான் வந்து பூண்டு வந்து வீடியோ ஒன்று, மீன் குழம்பு என்னமோ வீடியோ ஒன்று போட்டுதான். முந்தா நேரத்து வீடியோ போடுறப்போ பூண்டு வேலை வந்து மாத்தி சொல்லிட்டேன். உண்மையாலேவா? பூண்டு வேலை மாத்தி சொல்லிட்டப்பா, பில் எடுத்து பார்த்தோன்னு ஷாக் ஆயிடுச்சுப்பா. அப்படியா? முந்தா நேரத்து வாங்கிட்டு வந்த பூண்டு வந்து 280 ரூபாய் வந்தது. இன்னைக்கு வாங்கின பூண்டு வந்து 350 ரூபாய்ப்பா. ஐயோ, 2 கிலோ 700 ரூபாய் இந்த பூண்டு. பாப்பாவுக்கு வந்து ஃபங்க்ஷன் இருந்தாலும் பிரியாணி செய்யலன்னு வாங்குறேன். மறக்காத நம்ம சப்ஸ்கிரைபருங்க, யாராவது பூண்டு வந்து கம்மியா இருந்துச்சுன்னா வாங்கி வந்து எனக்கு கொரியர் பண்ணுங்க. ஏன்னா வந்து என்ன பூண்டு ஃபேவரேட்னாங்க, நிறைய பூண்டு நம்ம வீட்டில் செலவாகும்.
ஏன்னு உங்களுக்கே தெரியும். இது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர டைம்ல ஒரு கடை ஒண்ணு பார்த்தோம், அந்த கடையை பார்த்தோன்னு எனக்கு வந்து பழைய வருதுன்னு ஒரு சாங்ஸ் மைண்ட்ல போச்சு. அது என்னன்னா வந்து இது வரைக்கும் அம்மாவும் சாப்பிட்டது இல்ல, மாமாவும் சாப்பிட்டது இல்ல, அப்பாவும் சாப்பிட்டது இல்லன்னு சொன்னாங்க. என்கிட்ட சொன்னாங்க, ஆனா அவங்க அந்த பொருள் என்னன்னு பாத்துட்டு அது சாப்பிட்டுருக்காங்க. நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னா வந்து நீங்களே பாருங்க, சாப்பிட்டு இருப்போம் இதெல்லாம். இவருங்க இது ஆல்ரெடி சாப்பிட்டு இருப்பீங்க. நேதரி பானிபுரி வாங்கியிருக்கியா? சட்னி எல்லாம் எனக்கு தெரியாதுல்ல. அப்படியா? ரசம் பானிபூரி, இது வந்து மசாலா பானிபூரி. இதுக்கு வந்து ஒரு மசாலா தருவாங்க, அது போடவே காணாது. நம்ம சென்னை அதான் தெரிஞ்ச கடையா இருக்கும். இதுல வந்து ஊத்தி சாப்பிடறதுக்கு ஒரு மசாலா தருவாங்க, சூப்பரா இருக்கும் அந்த சட்னி. ஏய் சமையா இருக்கு, கலர் பிளேவரே சூப்பரா இருக்கு. அது போட காணும். எங்க அம்மாக்கு பாருங்க, அத பார்த்தவனே எங்க அம்மா தக்காளி சாஸ் மாதிரி ஒரு சூப் ஒன்னு குடுப்பாங்க. அது இல்லப்பா, இன்னொன்னு தக்காளி சாஸ் மாதிரி ஒண்ணு குடுப்பாங்க, தண்ணியா இருந்த ரசம் மாதிரி. ஏய் இது என்னது? இது வந்து பீட்சா. ஏய் என்ன சொல்ற, இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்ல பாதியா? எப்படி எனக்கு வாங்க வந்து நீ சாப்பிடுற ரொம்ப அநியாயம்டி நீ பண்றது. லலிதா எங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அம்மா கூட்டி விடுறி. கூட அம்மாக்கு எப்படி இருக்குன்னு அம்மா சாப்பிடுறாங்க பீசா. இது வரைக்கும் நான் அம்மா சாப்பிட்டது இல்லப்பா. உண்மை நீ கூட சாப்பிட்டது இல்லையாப்பா. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஊத்திடா. ஊத்தி குடி. உனக்கு எது உனக்கு எது? நீங்க கொஞ்ச நேரம் ஒரே ஒரு இது சாப்பிட்டு பாருங்க. நல்லா நல்லா வாயில கச்சி சாப்பிடணும். நல்லா அப்படியே அழுக்கா. அப்புறம் அம்மா அம்மா காமிடா. மா அம்மா அப்படியே காட்டுமா, ஜூம் பண்ற காட்டுமா, எப்படி இருக்குன்னு பாருமா. இருங்க எங்க அம்மாக்கு ஜூம் பண்ற. இருங்க காடுமா. ஐயோ ஒண்ணுல வெறும் பிரெட் மட்டும் சூப்பரா இருக்கும். இப்ப இந்த பண்ணி சாப்பிட்டு பார்ப்பா. அப்பா அப்பா எப்படிமா இருக்க? நான் சாப்பிட்டதே இல்லப்பா. இதான்ப்பா ஃபர்ஸ்ட். நல்லா இருக்குது. நீ நான் குளிப்பா. நல்லா இருக்காமா? சூப்பர். எதுல தான் மைனஸ் இந்த வெள்ளையா இது இருக்காதுவா? இருக்கா இருக்கு. எனக்கு ஒரு பீஸ் இருக்கு. தோசை மாதிரி தான் இருக்கு. ஸ்ரீவாணிக்கு வேணுமா? ஏன்டி ஸ்ரீவாணி விட்டு சாப்பிடுறீங்க? இப்ப ஸ்ரீவாணி என்ன எடுக்கிறா பாரு. சாப்பிட்டதே இல்லையா? நான் கூட தான் பா சாப்பிட்டதே இல்ல. நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. எல்லாம் லலிதா பண்ற வேலை இதெல்லாம். என்ன லலி இப்படி எல்லாம் பண்ணா எப்படி லலி? இது கூட இல்ல, ரசம் பூரி கூட சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா? பானிபூரி சாப்பிட்டுக்கிறேன், பானிபூரி சாப்பிட்டுக்கிறேன். இது மாதிரி மசாலா வச்சு அதுல ரசத்துல ஊத்தி சாப்பிட்டது கிடையாது. பாரு எல்லாம் இவ வந்து எல்லாத்தையும் கத்து குத்துட்டா உங்களுக்கு. எல்லாத்துக்கும் பாரு, அது பாரு, அது பாரு. என்ன ஊத்து போறாங்க பாரு. வீட்டுல செய்தி ஒரு வாட்டி நான் செய்ய மாட்டேன்ட்டு இப்ப கடையில வாங்கி வந்து குடுக்குறேன். இதெல்லாம் உனக்கே ஓரா இல்ல. நீயே வாயில போட்டுருமா? உருளைக்கிழங்கு மசாலா அப்புறம் இஞ்சி கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு வந்து அது பேர் என்னது காராசு காராசு அது எல்லாமே கலந்து வச்சிருப்பாங்க.
சரி சீக்கிரம் சரி சீக்கிரம் சீக்கிரம் அது மனசு ஒரு கஷ்டமா இருக்குது எனக்கு. நீ அப்படிதான் சாப்பிடணும் இப்போ அப்படிதானா எங்க அம்மா பாக்கத்து வரா சமோசா போடுறாங்க ஊரு இருக்கு ஏண்டி எனக்கு குழந்தைக்கு கூட அதான் துண்ணுக்குறீங்க நான் எனக்கும் உனக்கும் தான் சொன்னாங்கம்மா இப்ப பாருமா யாருமா ஃபர்ஸ்ட் சாப்பிடுறது இந்த பாரு ஏ இதெல்லாம் ரொம்ப அநியாயி நீ பண்றது அம்மா கொண்டு போடுமா சரிங்க நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பாவும் சாப்பிட்டு இப்ப அம்மாவும் மாமாவும் தான் வைத்தியம் இப்ப மாமா அம்மா சாப்பிடுறாங்க நெக்ஸ்ட் மாமா ஆமா சாப்பிடுமா சாப்பிடுமா எப்படி இருக்குன்னு பாருமா முக்குமா அதுல சீக்கிரம் சீக்கிரம் எப்படிமா இருக்க சூப்பரா இருக்கா காரமா காட்டா இருக்கு மறக்காம